மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் வள்ளுவெருமான் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கெடுப்பதும் ஜீவராசிகள் அந்த இது கிடையாது, பட்ட ஜீவராசி கூட கிடையாது. அறையில் ஒரு மணி இருக்குதான் அழுக்காறு அவா, பொறாமை, பேராசை, கோபம், பன்ஸ்கொற்கள், இந்த நான்கும் கெட்டு போடுச்சுடலாம். வள்ளுவன் கண்டுபிடிச்சா வள்ளுவன் வள்ளு வந்து சிவபெருமான், என் வள்ளுவன் சிவன் சொல்கிறேன். ஆமாம், சிவன் தான் வள்ளுவன், அவன் தான் முருகன், அவன் தான் அகத்தீசன், அவன் தான் திருஞான சம்பந்தர், வள்ளுவன் தான் திருஞான சம்பந்தர், அவன் தான் ஈசன். என்னன்னா அவனும் வாசி வசப்பட்ட உள்ள வள்ளுவன், வாசி வசப்படாமல் அந்த வாய்ப்பு கிடையாது. அவன் மரணமில்லா பெருவாழ்வுபட்ட ஒரு வள்ளுவன். மற்றும் தொடவாடையவன் கொள் பரப்பருக்குள் உற்றா கோடும் நான் வள்ளுவன். ஏய், பிறவி திரும்ப ஒழிக்கணுச்சுன்னா இந்த உடம்பை காமத்தை பயன்படுத்த நான் வள்ளுவன். அவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் இல்லை. பிறப்பினும் பெதவினிங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பதில்லை. செம்பொருள்னா ரெண்டு வகை இருக்குது, சிறப்புன்னு செம்பொருள் தான். ஆக இந்த மாதிரி அசியத்தில் வீசுறது வல்ல ஞான் தான் சொல்ல முடியும், வேறு வேறு யாரும் சொல்லுவோம் அது முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆகவே வள்ளுவன் ஞானி கடவுள் ஈசன் முருகன் அகத்தீசன் இல்லை, நவகோடி சித்திரசிலும் அகத்தி வள்ளுவன் தான், நவகோடி சித்திரசிலும் வள்ளுவன் ஒன்றுனான். அப்போ ராவணி அவரோடு தான், அத்தனை பேரும் வாசி வசத்த மக்கள், அவருக்கு மரணம் கிடையாது, முதுமை இல்லை என்று இளமை இருப்பார்கள். அவ்வளோ வல்லமை முருகர் பெருமானாக தான் வந்தது. முருகா இவ்வளோ பெரிய கருணைனா, அவ்வளோ பெரிய கருணை உள்ள முருகன், அவன் இரு நெருங்கணும், நெருங்கிட்டே இருக்கணும், நெருங்கிட்டே வரணும். எப்படி இருந்தால் தொடர்ந்து முருகா சர்க்குநாதா தொடர்ந்து பேசணும், ஜபபோது செய்ய தேகம் சக்தி. ஆக தொடர்ந்து ஜாமச்சு போகும்போது வரும்போது இருக்கும்போது சாப்பிடும்போது படுக்கும்போது முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா என் தந்தை எழுத்த ஐநோக்கம், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், உன் திருவடி பூசிக்க ஆசி பெற வேண்டும், நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். நீ எதையும் செய்வப்பா, எதையும் தெரியும் இல்லைன்னு சொல்றது பழக்கமே இல்லை. முருகப்பெருமான்ட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டான், என்ன வேணுப்பா, எனக்கு நல்ல பண்புள்ள மனை, சரி நல்ல பண்புள்ள பிள்ளை அது சரி, சொந்த வீடு அது சரி, சொந்த வீடா சரி அது சரி, என்ன வேணும், நான் நாட்டை ஆளுண்ணா. இது தானே கேட்குறேன், எவ்வளோ பேர் அசோக சக்கரவர்த்தி தான் இவ்வளோ பெரிய பெரிய வீரர்னா செத்து தானே, இனி சாகாது இருக்கிறது கேள்றா, இனி சாகாது இருக்க வேண்டும், இனி சாகாது இருக்க வேண்டும். அதுக்கு அனுப்பிச்சு சக்கரவர்த்தி ஒரு சாதாரண விஷயம்டா, ஏன்னா உலகத்தை ஆடுறவன் அவங்க பொடி பையன் அடிச்ச ஏமன் அடிச்சுக்கிட்டு போட்டி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.